அன்பு நண்பர்களே, இப்போ உங்கள் கையில் ஃபோன் இருந்தோம், அதை பயன்படுத்த தெரியலன்னு நிறைய பேர் அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் செய்ய நம்ம ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்க உதவியா ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் இருந்து நம்ம நண்பர்கள் சாதன் அக்காவும் சுரேஷ் அண்ணாவும் இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம். எப்படி பேங்க்கால் உங்கள் வீட்டு வாசலுக்கே வர முடியுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லார்கிட்டேயும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? அப்பனா முதல்ல நீங்க உங்க போன் நம்பரை பேங்க்ல பதிவு செய்யணும். உங்ககிட்ட இன்டர்நெட் இல்லாத காரணத்தால நீங்க மொபைல் பேங்கிங் சேவைக்காக பேங்க் தர ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அது கூடவே ஆதார் அட்டை போல ஒரு முகவரி சான்றையும் தரணும். மொபைல் பேங்கிங் சேவைக்காக ஒருத்தர் பதிவு செஞ்சிட்டா அவர் என்னெல்லாம் செய்யலாம்? நீங்கள் பதிவு செஞ்சதும் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை சரிபார்க்க, கடைசி 5 ட்ரான்சாக்ஷனை சரிபார்க்க, உங்கள் பின் நம்பரை மாற்ற, உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து *99# என்ற நம்பரை டயல் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்கா? *99# என டயல் பண்ணணும். இன்டர்நெட் இல்லைனாலும் ஒருத்தரால அது மூலமா பணம் அனுப்ப முடியுமா? உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதோட பேங்க்குக்கு தேவையான விவரங்களை வச்சு நீங்க 5,000 ரூபாய் வரைக்கும் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கேளுங்க, உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் பிரான்ச்ல இருந்து கிடைக்கும். அது உங்க பேங்க் பாஸ்புக் செக் புக்லயும் இருக்கும். பாருங்க நண்பர்களே, உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இல்லைனாலும் சின்ன சின்ன தேவைக்கு நீங்க பேங்க் வாசலுக்கு போகாமலேயே பேங்கிங் சேவையை பெறலாம். ஆனா நமக்கு இந்தியோ இங்கிலீஷோ தெரியலனா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, பேங்க் சேவை இப்ப தமிழ் உட்பட நிறைய இந்திய மொழிகள்ல கிடைக்குது. உங்களுக்கு வர செய்திகளை நீங்க உங்க சொந்த மொழியிலேயே கேட்கலாம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கோடு இருக்கும். டிரான்சாக்ஷன் செய்யறப்போ நீங்க அந்த கோடை பயன்படுத்தணும். அறிவுரை உங்க சொந்த மொழியிலேயே கிடைக்கும். இந்த டிரான்சாக்ஷன் செய்யறப்ப ஒருத்தர் எதை பத்தி எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? முதல்ல உங்க மொபைல்ல எஸ்எம்எஸ் வர்றதுக்கு தேவையான இடம் இருக்கணும். இரண்டாவது, வேற யார்கிட்டையும் பின் நம்பரை பத்தியும் மற்ற தகவல் எதையும் சொல்லக்கூடாது. வேற யாரும் உங்க போனை பயன்படுத்தாம பாத்துக்கணும். இது உண்மையாவே அபாரம் இல்லையா நண்பர்களே? ஆக உங்ககிட்ட ஸ்மார்ட் போனும் இன்டர்நெட்டும் இல்லைனாலும் உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு செஞ்சு பயன்படுத்தலாம். நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ், கடைசி டிரான்சாக்ஷனை சரி பார்க்கலாம். பண டிரான்ஸ்ஃபர் கூட செய்யலாம், அதுவும் உங்கள் சொந்த மொழியில். ஆமாம், பின் நம்பர், மற்ற பேங்க் டீட்டெயில்ஸை யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோனை பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப நன்றி சாதன் அக்கா, சுரேஷ் அண்ணா. உங்கள் உதவியால் நம்ம குழு சொடுக்கு போடுறதுக்குள்ள டிஜிட்டலுக்கு மாறிடலாம். மற்ற முக்கியமான செயல்பாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லித்தர நீங்கள் அடுத்த கூட்டத்திலேயும் வந்து கலந்துக்கணும்.